அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குழந்தைகள் அங்கிங்கும் போவாத, அவங்க மாக்கா இருக்கான்னு புடிச்சு போவான்னு சொல்றாங்களே, அது மாக்கத்துல உண்டா? விளக்கம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட சாயங்கால நேரம் மாலை நேரம் ஆயிடுச்சுன்னா வெளியெல்லாம் போகாத, அங்கே மாக்கா சுத்திக்கிட்டு இருக்குது, பேய் சுத்திக்கிட்டு நிற்குது, பேய் ஒன்று அடிச்சிரும் கடிச்சிரும் இப்படிலாம் பயமுறுத்துறாங்களே, இது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. இது பொய். இது இது இப்படிப்பட்ட பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான கொள்கையை போதிக்கலை, ஒரு வழிகேட்டு அவங்க பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் இந்த பேய் நம்பிக்கை, பிசாசு நம்பிக்கை, மாக்கம், இந்த இது எல்லாமே மூட நம்பிக்கைன்னு சொல்லுங்க, அப்படி எதுவுமே இல்லை. மனிதர்களை பொறுத்தவரையும் ரெண்டே நிலை தான், மனிதர்களுடைய ஆத்மாக்களுக்கு உயிர்களுக்கு அல்லாஹ் ரெண்டு நிலையத்தான் ஏற்படுத்தியிருக்கிறான். ஒன்று நல்ல ஆத்மாவாக இருக்கும் அல்லது கெட்ட ஆத்மாவாக இருக்கும். நல்ல ஆத்மாவாக இருந்தால் ஒரு மனுஷன் செத்து போயிட்டான், செத்து போனதுக்கப்புறம் அந்த ஆவிதான பேய்ங்கிறாங்க, மனிதனுடைய ஆத்மாக்களை உயிர்களை தான் பேய்ங்கிறாங்க. அப்போ என்ன குரானில் இஸ்லாத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு நபர் இறந்து போயிட்டாரா, அவர் நல்ல மனிதராக இருந்தால் அவருடைய ஆத்மா நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்கிறது. இதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. ஒரு நல்ல மனுஷன் இறந்து போயிட்டான், நல்ல மனுஷன் இறந்து போயிட்டான்னா அவருடைய ஆத்மா நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு நிம்மதியாக, மலக்குமார்கள் அவங்களுக்கு சொல்லிடுவாங்களா, அந்த நல்ல ஆத்மாக்களுக்கு மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், நம் க நவமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ள எப்படி நிம்மதியாக ஜம்முன்னு தூங்குவானோ அது மாதிரி தூங்கு, நல்ல ஆத்மாவாக இருந்தால், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் புது மாப்பிள்ள யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கள்ல, நிம்மதியாக தூங்குவார்ல, டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு ஓய்வு, ஒரு ராகத்தான முழுமையான ஓய்வு எடுப்பார், அது மாதிரி நீங்கள் ஓய்வுடுங்க, உங்களை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டோம், நிம்மதியாக நீங்கள் அல்லாஹ் உங்களை எழுப்பும் வரையிலும் தூங்குங்க அப்படின்னு நல்ல ஆத்மாவுக்கு சொல்லப்படும். அதுவே கெட்ட ஆத்மாவாக இருந்தால் என்ன நிலை, அப்போ நல்ல ஆத்மாவாக இருந்தால் புது மாப்பிள்ளை மாதிரி நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்குது, டிஸ்டர்ப் இல்லை, வெளியே வர்றதில்ல. அது ஒன்று. கெட்ட ஆத்மாவாக இருந்தால் என்ன, கெட்ட ஆத்மாவாக இருந்தால் அதையும் நல்லா அரெஸ்ட் பண்ணி தான் வைக்கிறான். என்ன அரெஸ்ட்டு, அந்த கெட்ட ஆத்மா பர்சக் என்கிற திரைமறை வாழ்க்கையில் மலக்குமார்களால் கடுமையாக துன்புறுத்தப்படுறாங்க, வேதனைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, சம்மட்டியால் அடிப்பாங்களாம். நீ உலகத்தில் வாழும்போது அல்லாஹ் பேச்சை கேட்டிருக்கலாம்ல, ரசுல்லாவுடைய பேச்சை கேட்டிருக்கலாம்ல, அல்லாஹ் ரசூல் பேச்சை கேட்டிருந்தா உனக்கு இந்த இழிவு நிலை ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு சொல்லி கெட்ட ஆத்மாவை மலக்குமார்கள் துன்புறுத்துவார்கள், அடிப்பார்கள் அப்படின்னு வருது. அல்லாஹ் அவங்களை எழுப்பும் வரையிலும், கடைசி வரையிலும் இதுதான் நல்ல ஆத்மாவுடைய நிலை. அல்லாஹ் எழுப்பும் வரையிலும் உலக மக்கள் எல்லாரையும் மூத்தாக்கி உலகத்தையெல்லாம் அழிச்சு அல்லாஹ் கடைசியில் எல்லாத்தையும் எழுப்புறான்ல, அந்த நாள் வரும் வரையிலும், மறுமை நாள் வரும் வரையிலும் நல்ல ஆத்மா தூங்கிக்கிட்டு இருக்கும், மறுமை நாள் வரும் வரையிலும் கெட்ட ஆத்மா வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும். அப்போ நல்ல ஆத்மாவும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, கெட்ட ஆத்மாவும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ரெண்டும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது பேய் என்றும் பிசாசு என்றும் எது உலாவுது, எந்த ஆத்மாங்கிறேன், ரெண்டு ஆத்மாவே அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்குது. அப்போ இன்றைக்கு பேய் என்று எது நம்பப்படுது, அந்த ஆத்மாக்கள் தான் பேயாக உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க, கெட்ட ஆத்மா பேயாக உலாவுறது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ அல்லாஹுடைய கட்டுப்பாட்டை மீறி, அல்லாஹுடைய பாதுகாப்பை மீறி மலக்குமார்களையெல்லாம் ஏமாற்றி இவங்க வெளியே வர்றாங்கன்னா இது என்ன புழல் ஜிரையா, புழலில் உள்ள நம்ம நாட்டில் உள்ள ஜெயிலா இது, அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கிறாங்க. மலக்குமார்களுடைய கடுமையான, அதுவும் எப்படிப்பட்ட மலக்குமார்கள், அல்லாஹ் ஒன்று சொன்னால் அதை தான் கேட்பாங்க, லா யஸ்னுல்லாஹ மா அமரஹும் வயஃபாலூன மா யுஅமரும், அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டார்கள், இறைவன் கட்டளையிட்டதை அப்படியே செய்வார்கள். அப்போ இறைவன் கட்டளையிட்டதை வேதவாக்காக கொண்டு செயல்படுகிற உறுதியான குணம் கொண்ட மலக்குமார்களை ஏமாற்றி அல்லாஹுடைய கட்டுப்பாட்டை மீறி பாதுகாப்பை மீறி வெளியே வர்றாங்கன்னா அப்போ அல்லாஹுடைய பாதுகாப்பு அவ்வளோ பலவீனமாக இருக்கா? அப்போ பேய் நம்பிக்கை என்பது இஸ்லாத்தில் இல்லாத மூட நம்பிக்கை. யார் யாரெல்லாம் பேய் இருப்பதாக நம்புகிறாங்களோ அவங்க அல்லாஹை பலவீனமானனா நம்புகிறாங்க. அல்லாஹ் பலவீனமானவன், ஆத்மாக்களையெல்லாம் அல்லாஹுக்கு ஒழுங்காக பாதுகாக்க தெரியும், நம்ம ஊர் ஜெயில் மாதிரி தான், போலீஸுக்கெல்லாம் எப்படி டிமிக்கி கொடுத்து கேமராவிலாம் மண்ணை தூவி எப்படி வெளியே தப்பிச்சிடலாமோ அது மாதிரி அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டை மீறி வெளியே வந்துடலாம் அப்படின்னு இறைவனையே சாதாரண மனிதர்களுக்கு ஒப்பாக்குகிற மகாபெரிய குற்றத்தை இந்த பேய் நம்பிக்கை கொண்டவர்கள் செய்கிறார்கள் என்பதை நம்ம முதலாவதாக விளங்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த பேய் நம்பிக்கை உலா வருவதற்கு காரணம் ஏமாத்து விளங்க. நீங்கள் பாருங்கள், பேயினாலே நம்ம மக்களுக்கு என்ன எப்போ சொல்கிறாங்க, அது பேய் வரத்துக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க நம்ம சமுதாயத்தில், 1 மணி பேயினாலே என்ன, நைட்டு 12 மணி அல்லது நடுராத்திரி 1 மணி. எந்த பேய் சொல்லிச்சு, நான் 12 மணிக்கு தான் வருவேன்னு எந்த பேய் சொல்லிச்சு, 1 மணிக்கு தான் வருவேன்னு எந்த பேய் சொல்லிச்சு. அதுவும் பாருங்கள், அந்த 12 மணி 1 மணி நம்ம என்ன கேட்குறோம்னா, பேயின்னு ஒன்று உறுதியாக இருந்தால், நிஜமாக இருந்தால் அது ஏன் பகலில் வரமாட்டேங்குது, எந்த பேயாவது பகலில் வந்து பார்த்துருக்கீங்களா நீங்கள்,
பகல்ல ஒரு பேய் வராது. வர்ற பேய் ஃபுல்லா எப்ப அந்த பேய் கதைகளை ஃபுல்லா பாருங்க, நள்ளிரவு 12 மணி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நைட்ல தான் பேய் வருமா, பகல்ல ஏன் பேய் வரவே மாட்டேங்குது? பகல்லையும் பேய் வர்றதில்ல. சரி, பகல்ல பேய் வர்றதுல இருக்கட்டும், நைட்டு வருதுல்ல, அப்படி நைட்டு வர்ற பேயாவது ஒரு எல்லாரும் கூட்டமா இருக்கிற இடத்துல பேய் வருதா? இல்ல, எங்கயா தனியா 1 மணிக்கு பேய் கதை சொல்றவங்க புள்ள பாருங்க, நைட்டு 1 மணி வாக்குல அந்த வீட்டை ஒட்டி நான் தனியா போய்கிட்டு இருந்தேன், அப்பதான் பேய் வந்துச்சு. தனியா போற இடத்துலதான் பேய் வருது. இப்ப நம்ம என்ன கேட்கறோம், பேய் நம்மளோட சக்தி வாய்ந்ததா இருக்கிறது உண்மைண்ணா? பேயின்னு ஒண்ணு இருக்கிறது உண்மைண்ணா, நம்மளை அடிக்கும் நம்மளை தாக்கும்ங்கிறது உண்மைனா, இந்த கூட்டத்திலேயே பேய் வர மாட்டேங்குது. இப்ப வர சொல்லுங்களேன் பேய, எந்த பேயாவது இந்த கூட்டத்துக்கு வர சொல்லுங்களேன் பார்ப்போம். நம்ம வேணா நடுராத்திரி 1 மணிக்கு வேணாலும் இங்க உட்கார்ந்துருப்போம், பேய் வருமா? கூட்டமா இருந்தா பேய் வரவே மாட்டேங்குது, தனியா இருக்கிற இடத்துல தான் பேய் வருது. ஏன்? அப்ப அதுவே காட்டி கொடுக்குது, பேயின்னு ஒண்ணு இல்லை, இது இவனுடைய மனப்பிரமை, இது இவனாக கற்பனை செய்கிற கற்பனை தோற்றம், பொய்யான போலி தோற்றம். இவங்களா பேயின்னு ஒன்று சொல்லிக்கிறாங்க. நிறைய வீடுகளில் என்ன நடக்குது, எதை பேய்ங்கிறாங்க, நைட் நேரத்தில் ஒரு தனியா போவாரா, இந்த பப்பாளி மரத்தை அப்படி ஆடுச்சுன்னு வைங்க, இதை பேய் நினைச்சிடுறாரு. ஆஹா, நைட் நேரத்தில் என்னமோ ஆடுது, பேய் சமுதாயத்தில் பேயின்னு பொது புத்தியில் பதிஞ்சிருக்குது. அப்போ தனியாக போகும்போது பேய் வரும்னும், நைட் நேரத்தில் பேய் வரும்னும் எல்லா மனிதர்களுடைய பொது புத்தியில் பதிவானதுனால எதை பார்த்தாலும் நம்ம கண்ணுக்கு பேயா தெரியுது. கொஞ்சம் மன தைரியத்தை வரவழைச்சி என்னமோ ஆடுது, அது என்னதுன்னு டார்ச்லேட் அடிச்சு பாருங்க. ஆனால் பப்பாளி இலை, பப்பாளி இலையை பிடிச்சி பேயின்னு சொல்லிவிட்டோமே, நம்மளே சிரிப்போம். அதே மாதிரி பல வீடுகள் எது பேயா பார்க்கப்படுது, மனைவி மகளை என்ன செய்வாங்க திடீர்னு, கணவனை நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு பெண்ணங்க நம்ம வீட்டுக்கு முற்றத்தில் பேய் நிற்குது, பேயா என்ன பேய், ஒன்றை மிஞ்சிய பேய், அது என்ன பேய் பார்ப்போம் அப்படின்னு போறாரு. அவர் போய் டார்ச் லைட் அடிச்சு பார்த்தா கணவருடைய துவச்சு போட்ட வெள்ளச்சட்டை, இவன் கணவருடைய வெள்ளச்சட்டையை துவச்சி ஹேங்கரில் மாட்டி விட்டுருக்காங்க. ஹேங்கரில் மாட்டி விட்டா என்னவா, தூரத்தில் இருந்து பார்த்தா என்னவா தெரியும், அது ஒரு நபர் நிற்கிற மாதிரி தானே இருக்கும். காற்றுல கை வேற முன்ன முன்னும் அசைதா, எவனோ ஒருத்தன் வீட்டு பேய் நிற்குது, ஒரு பெரிய பிசாசு நிற்குது. அப்போ முழுக்க முழு கொஞ்சம் டார்ச் லைட் அவங்களே மன தைரியத்தை வரவழைச்சி, என்னது கை ஆடிக்கிட்டு இருக்குது, யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு, யார் அது அப்படின்னு டார்ச் லைட் அடித்து பார்த்தோம்னா, ஆஹா நம்ம கணவருடைய தோச்சுப்பட்ட சட்டை தானே ஆடிக்கிட்டு இருக்கு, தெரிஞ்சிடும். அதுக்கு தேவை கொஞ்சம் மன தைரியம், அவ்வளோதான். அப்போ பேயின்னு ஒன்று கிடையவே கிடையாது, அது மூட நம்பிக்கை, இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று, அதை சொல்லி ஏமாற்றி வைக்கிறாங்க. பேய், பில்லி, பிசாசு, சூனியம், மாக்கா, இது எல்லாமே சில தவறான தொழில் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய தொழிலை வெற்றிகரமாக நடத்துவதற்காக வேண்டி செய்த ஒரு ஏற்பாடு, மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி அவங்க செய்து கொள்வதற்குரிய ஒரு பொய்யான ஒரு ஏற்பாடு தானே ஒழிய உண்மை கிடையாது. அதே மாதிரி நம்ம சமுதாயத்தில் பேய் நம்பிக்கை இது வந்ததுனால அதுக்கு ஒட்டி சொல்லிடுறோம், தனியாக கேள்வி வருமானு தெரியலை. இப்போ பேய் நம்பிக்கை இருக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, பிசாசு, பில்லி, பில்லின்னு ஒன்று சொல்லுவாங்க. மாக்கானு உங்கள் ஊரில் சொல்கிற மாதிரி பில்லி, பில்லின்னா என்ன, செய்வனை வச்சுட்டாங்க, சூனியம் வச்சு விட்டாங்க. அதுவும் இந்த பேய் என்கிற மூட நம்பிக்கைக்கு நிகரான ஒரு மூட நம்பிக்கை தான் எது, பில்லி, ஏவல், செய்வினை, அதுவும் மூட நம்பிக்கை தான். இவங்க போய்கிட்டு இருக்கும்போது தெருவில் ஒரு எலுமிச்சம்பழத்தை பார்த்துட்டான்னு வைங்க, ஆஹா நமக்கு எவனோ செய்வினை வைக்கிறாங்க, எவன் வைக்கிறான் உனக்கு, இவருக்கு தேடி வந்து செய்வினை வைக்கிறாங்களாம். அப்போ எலுமிச்சம்பழத்தை பார்த்தா நகர்றது கிடையாது, ஒரு தேங்காவை பார்த்துட்டா 2 கிலோமீட்டர் சுற்றி போகிறாரு. ஏன், தேங்காவை தாண்டி போயிட்டோம்னா அங்கே புருஷ முண்டாட்டி பிரிஞ்சிருவோம், தேங்காவை தாண்டதுனால புருஷ முண்டாட்டி எப்படி பிரிவான் நம்ம கேட்கணும். அந்த தேங்காவை வச்சு ஒரு மனைவி புருஷ மண்டையில் வாங்கி அடித்தா குடும்பத்தில் சண்டை வரும், பிரியலாம். தேங்காய் அழுகி போன தேங்காவை இருந்து அதில் சட்னி போட்டாங்கன்னு வைங்க, அதில் புருஷங்கார என்னடி சட்னி வச்சிருக்கிறேன்னு கேள்வி கேட்டு பஞ்சாயத்து வந்து அதில் பிரியலாம். இப்படி எதுவுமே இல்லாமல் தேங்காவை தாண்டி போகிறதுனால புருஷ முண்டாட்டி பிரிஞ்சிருவாங்க, குடும்பத்தில் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுரும், நமக்கு சூனியம் வைக்கப்படும், அது அது என்னது, இது இது ஒரு தவறான மூட நம்பிக்கை. சூனியத்தின் பெயரால் மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி, பேய் பிசாசின் பெயரால் மக்களை ஏமாத்தி பணம் பறிப்ப, பேயின்னு ஒன்று உருவாக்குனாதானே நான் பேயை விரட்ட போகிறேன்னு சொல்லி காசு பணம் சம்பாதிக்கலாம். நான் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழியை தேடுறேன், சொகுசாக சம்பாதிக்கணும், கஷ்டப்படாமல் சம்பாதிக்கணும். அப்போ என்ன செய்ய, இல்லாத ஒன்று நானே உருவாக்கணும், பேயின்னு ஒன்று உலாவிக்கிட்டு இருக்குது, அதை நான் விரட்ட போகிறேன். அப்படி அப்போ என்ன செய்யணும், விரட்டதான் எனக்கு 1000 ரூபாய் தான், 10000 ரூபாய் தான் கமிஷன், கமிஷன் வாங்கி இல்லாத பேய் நான் விரட்டிக்கிறது. அதே மாதிரி என்ன, பிசாசு, செய்வினை, ஏவல், சூனியம், பில்லி, அதெல்லாம் இல்லாதது, பொய், அதை நானாக உருவாக்கி உனக்கு வந்து பில்லி ஏவல் வச்சுருக்கிறாங்க, ஏவி விட்டுருக்குறாங்க, செய்வினை வச்சுருக்கிறாங்க, அதை நம்ம எடுத்துருவோம், என்ன ரொம்ப செலவாகாது, ஒரு 10000 ரூபாய் செலவாகும், இவர் எடுப்பாங்க, இவர் எடுத்து எடுக்கிறதுக்கு நம்ம 10000 ரூபாய் கொடுக்கணுமா? எந்த அளவுக்கு மூட நம்பிக்கையில் போய் மூழ்கி கிடக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் அதை சொல்லுதா, ரசூலுல்லா தெளிவாக சொன்னாங்களா, எதுகுளூர் ஜன்னத்தை ஆக்கும், பெற்றோரை நோவினை செய்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிடுகிறார்கள், வலா முஃமினும் பிஸ்ஸிஹ்ர், எவன் ஒருவன் சூனியத்தை உண்மை என்று நம்புகிறானோ அவனும் சொர்க்கம் செல்ல மாட்டான். ரசூலுல்லா சொல்றாங்க, சூனியம், பில்லி, இதையெல்லாம் உண்மைன்னு நம்புனா உனக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லை. எப்படி, அது ஒரு மூட நம்பிக்கை என்று ரசூலுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்க குறிப்பிடுறாங்க.
ஆனால் நம்ம மக்கள் நிமிஷம் போல தேங்காவிலாம் பார்த்துட்டு அவ்வளோ பயம் தாண்டி போகிறதுக்கு. அதுக்கு தான் வேடிக்கையாக சொல்லுவாங்க, பஸ்ஸில் இடம் பிடிக்கிறது பண்டிகை காலங்களில் பஸ்ஸில் இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, கர்ச்சிப்பு போட்டு இடம் பிடிக்கிறது, ஒரு மஞ்சப்பையை போட்டு இடம் பிடிக்கிறது, கொஞ்சம் ஜன்னல் கம்பி விசாலமாக இருந்துச்சுன்னா கைப்புள்ளியை உள்ளே விட்டுருவாங்க, உள்ளே வச்சு இடம் பிடிக்கிறது இப்பெல்லாம் நிறைய நடந்துச்சு. அதுக்கு சொல்லுவாங்க அதை விட சிறந்த வழி எதுன்னா ஒன்றும் வேண்டாம், நீ கர்ச்சிப்பை தூக்கி போட்டால் எடுத்து மூக்க சுந்தி தூர வீசிடுறாங்க, மஞ்சப்பையை தூக்கி இடம் பிடிச்சா மஞ்சப்பையும் தூக்கி போடுறாங்க. நீ இடம் பிடிக்கணுமா, கஷ்டப்படாமல் சொகுசாக பயணிக்கணுமா, பண்டிகை காலத்தில் கூட இடம் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்ற வழி, நீங்கள் எந்த இடத்துல உட்காரணும்னு விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல ஒரு பாதிச்சம்பளத்தையும் அரை துண்டு தேங்காயும் வைங்க. எவனாவது வந்து உட்காருவான் அந்த இடத்துல, எவனும் உட்கார மாட்டேன். ஏன் எலுமிச்சம்பளத்தையும் தேங்காயும் பார்த்துட்டா சூனியம் வச்சுட்டாங்க இந்த இடத்துல. மூணு சீட்டு உங்களுக்கு தான், நீங்கள் ஒரு சீட்டில் வைப்பீங்க, பக்கத்தில் உள்ள ரெண்டு சீட்லையும் எவனும் வரமாட்டான். பஸ்ஸு லேட்டாக கிளம்பணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, கொஞ்சம் பாத்ரூம் போகணும் சாப்பிட போகணும் பஸ்ஸு லேட்டாக கிளம்பணும், ஒன்றும் இல்லை இடத்த மாற்றி வைங்க. அங்கே வைக்கிற எலுமிச்சம்பழத்தையும் தேங்காவையும் டிரைவர் சீட்டில் கொண்டு வைக்க வேண்டியது, டிரைவரே வண்டி எடுக்க மாட்டார். ஆஹா நமக்கு சூனியம் வச்சுட்டாங்க, இதை எடுத்ததுக்கு பின்னால் தான் வண்டியை கிளப்ப முடியும், வண்டி ரெண்டு மணி நேரத்துக்கு கிளம்பாதுப்பா டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு மூட நம்பிக்கையில் நம்ம சமுதாயம், பிற மதத்தவர்களும் இருக்கிறாங்க, நம்ம சமுதாயம் மூட நம்பிக்கையை ஒழிக்கிற இஸ்லாமிய மார்க்கத்திலையும் இது போன்ற பேய் பிசாசு பில்லி சூனியம் ஏவல் இப்படியான மூட நம்பிக்கையில் உழன்று கொண்டிருந்தால் நமக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லைங்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் அறிவுக்கு அறிவை இழக்கக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான போதனை. ஆன்மீக விஷயங்களை சார்ந்து மற்ற விஷயங்களில் அறிவை நம்ம இழந்துடக்கூடாது. ஒரு பொருளை பற்றி அந்த பொருள் என்ன அதை தான் பார்க்கணும், எலுமிச்சம்பழம்னா எலுமிச்சம்பழத்தை எலுமிச்சம்பழமாக பார்க்கணும், தேங்காவை தேங்காவாக பார்க்கணும். அதற்கு மீறி அதில் ஒரு சக்தி இருப்பதாக நம்பி அதை தாண்டினா நமக்கு பாதிப்பு ஏற்படும் என்றெல்லாம் நம்ம மூடத்தனத்தில் இருப்போமே ஆனால் நமக்கு சொர்க்கத்தில் இடமில்லாமல் போய்விடும் என்று அல்லாஹ் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக எச்சரிக்கிறான். இந்த எச்சரிக்கையை மூட நம்பிக்கையை சார்ந்தது பேய் நம்பிக்கை பிசாசு நம்பிக்கை மாக்கானு இது போன்ற உள்ள நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இந்த எச்சரிக்கை நம்ம